இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அதாவது அனைத்து வங்கிகளையும் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் பத்தியா ஒரு முதல்வர் அவசர அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது என்ன அவசர அறிவிப்பு, எந்தெந்த பேங்க்ல வாங்கினவங்களுக்கு அந்த அவசர அறிவிப்பு பொருந்துங்கிறத வீடியோக்குள்ள போகும்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது யாராருக்கெல்லாம் பொருந்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எக்ஸ்பிளேஷன் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஈஸியாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 100% ட்ரூவாக ஏர்ன் பண்ணணும், அதாவது எப்படி சொல்கிறது, 100% ட்ரூவாக இருக்கணும் ஆப்பு, நாங்கள் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸே ஆகக்கூடாது அந்த மாதிரி யாராவது நினைக்கிறவங்க, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங் 5000ங்கிற ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100% பார்த்தீங்கன்னா வித்ட்ரா போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஏர்ன் பண்ணாங்க, நானே பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 வரைக்கும் இன்னைக்கூட ஏர்ன் பண்ணி முடிச்சுட்டேன். யாராவது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை போய் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவில் எப்படி ஏர்ன் பண்ணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அவசர அறிவிப்பாக வந்திருக்குது நமக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று தான் அந்த அறிவிப்பு கிடச்சிருக்கு. அந்த அறிவிப்பில் யாராருக்கெல்லாம் ஹாப்பியான நியூஸ், யாராருக்கெல்லாம் பேடான நியூஸுங்கிற பார்க்க போகிறோம். யாராவது மனதை புண்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சுன்னா மிகவும் தாழ்மையுடன் வருந்துகிறேன், அதாவது சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளிலிருந்து ஒரு ஃபார்ம் எடுத்து அனுப்பியிருந்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதை பார்க்கல, அதுக்கப்புறம் நேற்று தான் போய் பார்த்துருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நமக்கு அனுப்பியிருந்தாரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய கடன் நகை கடன் முழுவதுமாக தள்ளுபடி பண்ணப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சென்னை அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததும் விவசாய கடன்கள் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதோட நான் ஃபுல் அறிக்கையும் படித்து பார்த்தேன். இந்த அறிக்கையில் தான் என்னென்னா சொல்லியிருக்காங்கிறது, அதாவது முக ஸ்டாலின் அதாவது எதிர்கட்சி தெரிஞ்சுக்க எதிர்கட்சி தலைவரும் ஆகிய திமுக கட்சியின் தலைவரும் ஆகிய முக ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கார் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து வங்கிகளையும் வாங்கிய, நோட் பண்ணிக்கோங்க, அனைத்து வங்கிகளிலும் வாங்கிய நகை கடன்கள் அண்டு விவசாய கடன்கள் ரெண்டுமே சேர்த்தான் தள்ளுபடி பண்ணுறோம். அது கூட்டுறவு மட்டும் கிடையாது, அனைத்து வங்கிகளையும் வாங்கிய எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுறோம். அது மட்டுமல்லாமல் 5 சவரனுக்கு யாரெல்லாம் கீழே கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தள்ளுபடி பண்ணுறங்கிற அறிக்கையை பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதனை நம்ம படிக்காமல் இருந்தோம், அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு, பட் டீட்டெயிலாக தெரியல. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க, நம்ம போய் டீட்டெயிலாக படித்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேஜுக்கு அறிக்கை இருந்துச்சு. நமக்கு தேவையான அறிக்கை இது மட்டும்தான், அதாவது இன்னும் 5 மாதத்தில் யாராவது நகையை வச்சுக்கிட்டு இன்னும் திருப்பாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னும் திருப்பாதீங்க, இன்னும் ஒரு 5 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நகை திமுக ஆட்சிக்கு ஒருவேளை வந்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நகை ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நகை வச்சுருந்தீங்கன்னா திருப்பாமல் இருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. நகை யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவசரப்பட்டு இந்த ஒரு 4 மாத கால இடைவெளியில் திருப்பிடாதீங்க. நாம் 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தள்ளுபடி பலனெலாம் திருப்பிக்கலாம். 4 மாதத்தில் யாருமே திருப்பிடாதீங்க. திருப்பினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் 5 சவரனுக்கே வச்சுருப்பாங்க, வச்சுக்கோம் 5 சவரனுக்கு இருக்கிற ஒரு 4 சவரன் வச்சுருப்பான்னு பார்த்துக்கோம். 4 சவரன் நீங்கள் இப்போ திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வேணும். அந்த 60,000 70,000 வரைக்கும் வரும். அதுக்கு திருப்பினா 1.5 லட்சம் கூட வச்சுருப்பாங்க, 7,000 வரைக்கும் வரும். அந்த காசு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுவாங்க, யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று அறிக்கை ஒன்று சொல்லியிருந்தோம், அதாவது முதல்வர் வெளியிட்ட அறிக்கை, அந்த அறிக்கையோட இதுதான் அந்த ஆணை. நல்லா தெரிஞ்சுக்க, அவர் வெளியிட்ட அறிக்கையோட ஆணை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வெளியிட்ட அறிக்கையோட ஆணை. அதாவது என்ன அறிக்கை, விவசாய கடன்கள் நகை கடன்கள் ஒன்லி கூட்டுறவு வங்கியில் மட்டும்தான் தள்ளுபடி ஆகுங்கிற ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு பார்த்தீங்களா. அதோட அரசு ஆணை பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று தான் வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதி எண், சட்டப்பேரவை விதி எண் 110 கீழே தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன்களாம் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். 16,43,000 விவசாயிகளுக்கு இதை நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,110 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோம். யாருமே எதுவுமே ஃபீல் பண்ணிக்க வேணாம், எல்லா விவசாயிகளுக்கும் இது பொருந்தும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை ஃபுல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாகவும் இன்னும் ஒரு சில சேனல் சார்பாகவும் உண்மையிலேயே யாராருக்கெல்லாம் இது பொருந்துகிறது,
அடிமட்ட விவசாயிகளுக்கு இது பொருந்துமா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனலைஸ் அதிகமாலாம் கிடையாது, ஒரு சின்ன அனலைஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அந்த அனலைஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அடிமட்ட விவசாயிகளுக்கு போகாதுங்கிற அந்த அனலைஸ் வந்துடும். இவங்க தள்ளுபடி பண்ணாங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் தள்ளுபடி பண்ணணும், அதுலேயும் 22 மாவட்டம் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, மீதி இருக்க 16 மாவட்டம் தள்ளுபடி பண்ணலை. ஏன்னு தெரியல, மீதி இருக்க 16 மாவட்டத்துக்காரங்க உங்களுக்கு ஓட்டு போடாமல் போனால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்துச்சு. நான் கேட்கல, கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் கேட்டாங்க, ஏன் இவங்க 22 மாவட்டத்தில் ஓட்டு போட்டு அவங்க வந்துட முடியுமா, மீதி 16 மாவட்டம் எங்கே போவாங்க, 16 மாவட்டத்துக்கு ஏன் தள்ளுபடி பண்ணலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி தள்ளுபடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2021 முன்னாடி வச்ச எத்தனை கோடிக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ கோடிக்கு வச்சிருந்தாலும் தள்ளுபடியாம், எவ்வளோ கோடிக்கு வச்சிருந்தாலும் தள்ளுபடி தான். ஆனால் வைக்கிறவங்க ஃபுல்லாக பணக்காரன் தானே வச்சுருப்பாங்க, அடிமட்ட ஏழைகளும் இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாமல் இருக்கவங்களும் அடுத்தவங்க நிலத்தை குத்தையை கெடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களும் அவங்களுக்குலாம் எது தள்ளுபடி ஆகும், கொஞ்சமாவது யோசித்து முடிவெடுத்திருக்கணும். இது பார்த்தீங்கன்னா முதல்வர் எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யோசிக்காமல் எடுத்த முடிவுன்னே சொல்லலாம். என்னோட கருத்து யோசிச்சிருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். இத்தனை கோடி தள்ளுபடி பண்ணி என்ன விஷயம், 12,000 கோடி தள்ளுபடி பண்ணி என்ன விஷயம், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது அடிமட்ட விவசாயிகள் யாரும் அதில் பயன்பெறலை, அதான் உண்மையான தகவல். அது எவ்வளோ பேர் பயன்பெறலைங்கிற ஒரு சின்ன அனலைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்காக எடுத்துகிட்ருக்கோம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனலைஸ் நமக்கு கைக்கு கிடச்சிரும், நம்ம பார்த்துக்கலாம் மொத்தம் எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தான் கொஞ்சமாக கூகுளில் சர்ச் பண்ணியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கோம். கூடிய விரைவில் கிடச்சிரும். உங்களோட மனசில் என்னப்படுதோ தைரியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வச்சு எடுத்து போடலாம். நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். என் மனசில் தோன்றதை ஒன்று சொல்லிக்கிறேன், யா தப்பாக நினச்சா நினச்சிக்கோங்க, திட்டுறவங்க திட்டிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, ஏன்டா இதே வச்சு ஓடிட்டுருக்கான்னு சொல்ல சொல்லிக்கோங்க. என் மனசில் தோன்றதை சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இருக்க அனைவருக்கும் அனைத்து கடலையும் தள்ளுபடி பண்ணனால இதில் நல்லா தெரிஞ்சுங்க. எவ்வளவோ பொருட்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குறாங்க, எங்களுக்கு இலவசமாலாம் வாங்கினா இருக்க எல்லா கடனையும், அதாவது நகைக்கடன், விவசாய கடன், ஹோம் லோனு, எஜுகேஷன் லோனு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா லோனும் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லா லோனையும் தள்ளுபடி பண்ணுங்க, எல்லா லோனையும் தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் யாருமே கடன்காரங்களா இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, தமிழ்நாட்டில் யாருமே பேங்க்ல கடன் வாங்கியிருக்கலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது இதெல்லாம் யாருக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு பண்ணக்கூடாது, ரொம்ப ஏழையா இருக்கவங்களுக்கும் நடுத்தரமா இருக்கவங்களுக்கு தான் இதை பண்ணணும். என்ன பண்ணணும், எல்லா கடன், ஹோம் லோனு, எஜுகேஷன் லோனு, விவசாய கடன், நகைக்கடன், இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருக்குது, எல்லா கடனையும், அதாவது பார்த்தீங்கன்னா கடனுங்கிற வார்த்தை இல்லாமல் எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டானா அதான் அன்னைக்கு தான் தமிழ்நாடு முன்னுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முன்னுக்கு வராது. என்னோட கருத்து இது, உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப், அதாவது வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிக்கலையா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு